மிமிக்ரி நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் பலமான கை நானும் சரி என்ன எனக்கு பின்னாடி வர கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் சார். ஸோ அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஒரு கையில் ஏணியை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் பின்னாடி வராங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஏணியில் ஏறக்கூடியவர் சிவகார்த்திகேயன். ஸோ ரோபோ சங்கர்னும் அந்த மாதிரி தான் ரோபோன்னு இருக்காரு. ஸோ அவரும் அவருக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை கைப்பிடிச்சு தூக்கக்கூடியவர். ஸோ இவங்க முன்னால் இந்த நிகழ்ச்சி செய்கிறதுல மிகவும் பெருமை. தேங்க்யூ. எஸ் அனிருதும் அப்படி தான், அவர் கூட வர்றவங்களை கையை பிடிச்சிக்கிட்டே பாடக்கூடியவர் இல்லையே பிரதர்? சாரி பிரதர், ஆமாவா அவர் சொல்றாரு பிரதர்? ஆமான்னு சரி ஓகே சொல்லுங்க விக்னேஷ். பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் அதான் நீங்க கூப்பிட்டீங்கன்னா. ஸோ இங்க ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கவங்க எல்லாம் எப்படி பேச போறாங்க, அவங்க என்ன பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் வராதவங்க எல்லாம் பேச புதுசா ஒண்ணு நம்ம பண்ணுவோம், புதுசா மிமிக்ரியில புதுசா என்ன. ஸோ இங்க வராதவங்க இந்த ஷோவை பத்தி பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் அந்த புது கான்செப்ட். யார கூப்பிடலாம்? நீங்க யார கூப்பிடலாம்? ஆங்கர்களின் தி பிக்கஸ்ட் பாஸ் உலகநாயகன் கமலஹாசன் சார். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கேட்டவர்களுக்கு மதிப்பு கொடுத்து உடனே சொல்வது என்னுடைய வழக்கம். இன்னைக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய தம்பி திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்காக மட்டுமில்லை, இந்த படத்தில் வேலை செய்த அத்தனை வேலைக்காரன் டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்காக இங்கே வந்திருக்கேன். வேலைக்காரன் அப்படின்னா உடனே தாழ்வாக நினைப்பதுன்னு நிறைய பேர், வேலைக்காரன் தாழ்வாக நினைப்பது அவர் கிடையாது. உன்னால் செய்ய முடியாத வேலையை இன்னொருவரால் செய்ய முடிகின்றவன் வேலைக்காரன் என்றால் அந்த வேலையை கூட செய்யாம இருக்கியே அப்ப நீ யார் அப்படின்னு ஒருத்தரும் கேட்க வேண்டும். அவர்கள் கை தட்டி இருக்கேன். திரைப்படம் வெற்றியடைய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் தான் உண்மையான பிக் பாஸ். அதுதான் சொல்ல வந்த வேற ஒண்ணு இல்ல. சோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சோ கமல் சார் போயிட்டாரு, நீங்க கை தட்டிட்டீங்கன்னா சந்தோஷமா போவார். ஒரு ஒரு வாய்ஸ் முடிச்சோன்னு சந்தோஷமா போவார். ஓகே சோ அடுத்ததா நம்மளுடைய ஸ்டாருக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஸ்டார். அன்பாத பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களே, ஒரு சொன்னாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு சொன்னாங்க. இல்லை சார், நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால வந்து வர முடியாது சொன்னேன். இல்லை சார், இது வந்து உழைக்கிறவங்களுக்காக எடுத்த படம், உழைப்பாளிகள் எல்லாருமே வருவாங்க சொன்னாங்க. நான் டெஃபினட்டா ஒரே சொன்னேன், வந்து பார்க்கும் போது வேலைக்கார பேரே கேட்டாலே சும்மா அதிரது இல்லை. ஃபென்டாஸ்டிக். என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் அவர் வந்து வெரி ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஒரு ஒரு படத்துலேயும் வந்து இஸ் க்ரூமிங் ஹிம்செல்ஃப். ஸோ அந்த மாதிரி வேலைக்காரே சொன்னால் வந்து நிறைய பேரே சொல்லுவாங்க, ரொம்ப வந்து வேலைக்காரனா இப்படி கிடையாது அப்படி. சின்ன வயசுலேருந்து தன்னோட பிள்ளையை வந்து படிக்கணும், அவருக்கு வந்து சாப்பாடு போட்டு அவனை பெரிய ஆளை ஆக்கி ஒரு ஒரு வேலையத்த பிள்ளைக்காக செய்கிறாரு அந்த அப்பா, அவரு வேலைக்கார. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இது ஒரு நல்ல மேடையில் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த படம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆண்ட உயரக்கா காப்பாத்துவா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, நன்றியா, மகிழ்ச்சி. தேங்க்யூ, சூப்பர் சார். டிசம்பர்ல நீங்களும் வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம், படமும் வருது. ஐ மீன் பர்த்டே அன்னைக்கு வெளில வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம், படமும் டிசம்பர்ல தான் வருது. சூப்பர். ஸோ நன்றி சார், நீங்க எங்களுடைய ஆடியோ லான்ச் காட்டுறதுக்கு. அண்ட் தொடர்ந்து வந்து யாரை கூப்பிடலாம்? ஓகே, தி மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர். சொல்ல போனா ஒரு படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஃபேனா அவர் வந்திருந்தார். சூப்பர். யாரும் தெரியல, சத்தியம் யாரும் தெரியலையா? இல்ல சூ தப்பா கொடுத்துட்டேன். விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி, எங்க அம்மா கிட்ட போயிட்டா அம்மா குமுதா வீட்டுல கும்முனுக்குமா, நம்ம வீட்டுல எல்லாம் கம்முனுக்குமா, எங்க அம்மா உம்முனுக்குது. நான் என்னாச்சு, எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? செம்ம சூப்பர். எனவே தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலாக வந்து என்னுடைய நண்பர் திரு சிவகார்த்திகேயன் சொல்லணும். ஸோ ஒரு ஒரு படத்துலையும் வந்து அவருடைய வளர்ச்சியை நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்து பார்த்து ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு மேடையில் இப்படி ஒரு வேலைக்காரன் உண்மையிலே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன காம்படிஷன் வந்து சிவகார்த்திகேயன் சொல். என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை, எல்லா ஆக்டருக்குமே அவங்கவுங்க தான் அவங்களுக்கே காம்படிஷன். ஸோ அந்தளவுக்கு வந்து அதே பதில் சார், சமாளிக்கிறதுக்கு அதே பதில். இல்லை அதெல்லாம் உண்மை, என்னையுமே போட்டி இருக்கணும், போட்டி இருந்தால் தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இது நிறைய மேடையில் நானும் சொல்லியிருக்கேன், அவரும் சொல்லியிருக்காரு. இனி தேங்க்யூ ஜெயம் ராஜா சார். ஸோ அவர் கூட என்னையாச்சும் ஒரு நாள் ஒர்க் பண்ண நானும் பார்க்குறேன், கூப்பிடவே மாட்டேன். இப்போ அவர் பேசுகிறாரா நவீன் பேசுகிறாரா? அவர் தான் விஜய் சேதுபதி சார் தான் பேசுகிறாரா? நான் தான் பேசு. ஓகே சாரி சாரி, தேங்க்யூ தேங்க்யூ, எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஐட்டாப்பில் யார் சொன்னது? ஹாஃப் சாப்பிட்டான்னு இந்த க்ரௌடில் யார் முதல்ல சொல்லியிருப்பா? இருக்கிற ஒரே ப்ராபபிலிட்டி வந்து ரோபாண்டன் தான், அவர் தான் சொன்னார். ஸோ தேங்க்யூ ஜி, சாப்பிட்டு சாப்பிட்றோம். ஓகே குட் ஒன்னு போகிறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜி, வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் பேச போகிற நபர், இவர் பல இடங்களில் போய் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நீங்கள் நவீன் மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். மேடி மாதவன் அவர்கள் மாதிரி பேசுங்க. ஏய் சூப்பருங்க, ஃபென்டாஸ்டிக். இது வந்து சூப்பரான ஒரு ஸ்டேஜ். இது பார்க்கும்போது இங்கே ஒரு இடத்துக்கே வந்துட்டு பயமாக இருக்கு. இல்லை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்ல வந்தேன். நினைப்பே நினைப்பீங்க, என்னடா ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு இருக்குன்னு ஆட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு இடமே ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கு. விடுங்க, என்ன பண்ணுறது? எனிவே இது இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக். ரொம்ப கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிருச்சோ, தைரியமாக பேசுறீங்க. ஒன்றும் இல்லை. விடுங்க, என்ன பண்ணுறது? எனிவே தேங்க்யூ சிவா அண்ட் அனிருத் ப்ரோ இங்கே இருக்காரு, அண்ட் மன்சூர் அலிகான் சார். ஸோ எல்லாமே ஆஜய் பாலாஜி இஸ் லுக்கிங் நைஸ் மேன். யூ ஆர் என்ன அதிசயமாக இருக்கு, ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இல்லவே இல்லை. எனிவே இட்ஸ் நைஸ். அவர்கிட்ட மைக் கொடுக்காதீங்க. ஒரு 15 கவுண்டர் போட்டார், அது அதில் தான் வேணான்றேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள் வேலைக்காரன் டீம் எல்லாருக்குமே. டைம் ஆகிட்டு இருக்கு, நிறைய ஆக்ட்லாம் இருக்கு, ஒரு இடத்துல ஒரு இப்படி இக்காம காலியாக இருக்கு. நீங்களே போய் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ காய்ஸ். இவர் பேரை சொன்னே பயங்கரமா கைத்திட்டு இருந்துச்சு. அவர் மாதிரி பேசலன்னா சரியா வருமா? யாரு அவர்? சிவாவுக்கு தொடர்ற அவர் சிவகார்த்திகேயன் சார். வந்து அவரோட வாய்ஸ், அவரோட வாய்ஸ் ஒருத்தர் காரணம் அவர் மட்டும் தான் பேச முடியும். ஆஹா சத்தியமா தெரியாதுனே. ஓகே, ஸோ அதனால முதல்ல ரோபோ சங்கர் அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்காரு. பட் அவர் பேசுறதுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக என்னை கூப்பிட்டதுக்காக எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அன்னைக்கு காலையில் 6 மணி என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிகை போட என்னை உசுப்பினா. என் பொண்டாட்டி என்ன உசுப்பினான்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு சிரிப்பு? எனவே எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு அழகான மேடை சிவகார்த்திகேயன் வந்து என்னுடைய கிட்டத்தட்ட என்னுடைய 10 வருஷமாக கிட்டத்தட்ட அதுக்கும் மேலே நாங்கள் வந்து அப்போதெல்லாம் நண்பர்கள். இன்றைக்கி வந்து ஒன்றா இப்படி வந்து ஒரு படத்தில் அவரோட படத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து வாங்கினே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அதுதான் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி. அன்னைக்கு தான் ஒரு மனுஷன் என்றைக்குமே வளருவான். தன்னை வந்து தன் கூட இருந்தவங்களை என்றைக்கு வளர்த்து விடுறானோ அன்னைக்கு அவன் தான் வேலைக்காரன், அன்னைக்கு அவன் தான் முதலாளி. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் சரி, இன்றைக்கி ராஜா சார் உண்மையிலேயே மிகப்பெரிய சார், மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரியன்னு சொல்லிட்டாலே அவர் ரூபசங்கர்னா தான், அவரை தவிர அந்த வேர்டை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது அதிகமாக. ஸோ எல்லா கவிஞர்களுக்கும் சொல்கிறேன், இந்த மிகப்பெரியன்ற வார்த்தை வந்து அவர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காப்பில். எனவே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இல்லை 10 மணி ஆக போது கிளம்பணும், அடுத்த வாட்டி மீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இப்படி அவர் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டீங்களே, அவர் என்ன பேச போகிறாரு? இல்லைண்ணே அது அவர் பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். சத்தியமாக தெரியாதுண்ணே ரூபாண்ணே, நீங்கள் எப்படி கோத்து விடுவீங்கன்னு தெரியும் எனக்கு. கண்டிப்பாக பேசினது கிடையாதுண்ணே. ஆமாண்ணே. ஸோ அடுத்ததான், ஸோ தமிழகத்தினுடைய இரு முக்கிய துருவ நட்சத்திரங்கள் அவங்கள பற்றி பேச போறீங்க. முதலாவதாக தளபதி விஜய் அவர்கள். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை பற்றி எறிய கேட்கும். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேங்கன்னா, உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை. வேலைக்காரன், வேலைக்காரன்னா யாரு? இன்னைக்கு நம்ம எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்றதுக்காக சாப்பாடு போடுறாங்களே விவசாயிகள், அவங்க நம்மளுக்கு வேலைக்காரன் தான். இந்த மாதிரி நிறைய பஞ்சு சொல்லலாம், பட் அதனால் படத்துலேயே நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வேலைக்காரன் டீம், சிவகார்த்திகேயன் டைரக்டர், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா,
வரங்கனா ரொம்ப தேங்க்ஸ் ஐனா பை நன்றி 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 சார் நன்றி ட்விட்டர் ஓகே அவ்வளவுதான் தி ஒன் அண்ட் ஒன்லி தல கண்ணா மூச்சி ரே ரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எந்த நிகழ்ச்சிக்கும் போனதே கிடையாது, ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் வராமல் விட்டதும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்றைக்குமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது, நம்மளை பற்றி மற்றவங்க தான் நிறைய பேசணும். அது என்னோட பாலிசி. வரட்டுமா? தேங்க்யூ வேலைக்காரன் டீம். தேங்க்யூ 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 சார். ஸோ இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் தான் அவருக்காக, டைரக்டர் மோகன் ராஜா சாருக்காக. அவருக்காகவா? ஆமாம். ஸோ ஜெயம் ரவி அவர். ஜெயம் ரவி சாரா? ரொம்ப நாள் ஆச்சுமா பேசி. பரவாயில்ல பேசு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயம் ரவி பேசினா எப்படி இருக்கும்னு இப்போ பார்ப்பீங்க. எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க, எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க. அப்பா அங்க இருக்காரு. அப்பா வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நானும் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வரட்டுமான்னு கேட்டேன். ஆனா இல்லை வேண்டாம், அவர் மட்டும்தான் வந்திருக்காரு. எனவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சியில என்னையும் கூப்பிட்டதுக்காக அண்ணன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே தனி ஒருவன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு இந்த படம் ஆடியோ லான்ச் நடக்குது. எந்த வித வித டவுட்டும் கிடையாது, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வேற என்ன சொல்றது? தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்ல பலமாக கை தரலாம். தேங்க்யூ நவீன். கடைசியா வந்து அனிருத் சாருக்காக. அனிருத் சார் மாதிரி? அனிருத் சார் மாதிரி கிடையாது, அவரை பத்தி. கடைசியா யார் சொன்னா நல்லா இருக்கும்? அதாவது கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது கண்ணதாசன் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடவுள். அவர்லாம் இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் மியூசிக் போட்டால் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி மியூசிக் போடுறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சிறிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக பாடல்கள் அமைத்து இவ்வளோ ஒரு சின்ன பையன்குள்ளே இவ்வளோ ஒரு அறிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயும் நான் யோசிப்பது உண்டு. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அனிருத் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அடுத்த MS விஸ்வநாதன் அவர் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இசையை கொடுக்கக்கூடியவர். தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது என்ன பாட்டு போட்டாப்புல சார்? அது ஒரு பாட்டு பாடினாரே. நான் பாடுறேன்டா, என் மேல நம்பிக்கை இல்லையா டிஜே? இல்ல சார், அவர் பெர்ஃபார்ம்லாம் பண்றாரு சார், நீங்க பாத்தீங்களா சார்? இல்ல, இனிமேல பெர்ஃபார்ம் பண்றதா இப்ப பாக்க போறேன். அதுக்கு தான் பாக்க போறீங்க சார். ஆமா, அப்படியே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா செம்மையா பெர்ஃபார்ம் பண்றதை பாத்திரலாம் சார். அந்த கருத்தவன்லாம் கலீசான் ஒரு பாட்டு பாடிருக்காப்புல. ஏ ஓ, பாடலை கேட்கறதுக்கு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டுமா? சூப்பர் சார். கண்ணதாசன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 சோ மச். சோ தன்னுடைய அக்மார்க் பெர்ஃபார்மன்ஸ் மூலம் ஜெயலலிதா அம்மா வாய்ஸா? வேண்டாம், இது அந்த மேடை கிடையாது, வேற மேடை. நீங்க நீங்க பேசுவீங்க, நீங்க நீங்க எல்லாருக்குமே நன்றிய சொல்லுங்க. நீங்க பேசிட்டு போயிருவீங்க, யாரும் அடி வாங்குறது நீங்க? ஏற்கனவே அதெல்லாம் அடி வாங்கினாலதான் தெரியக்கூடாது, எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். அதையும் கம்மனுக்கும் எல்லாம் நன்றிய சொல்லிக்கிறேன். இது போதும், லைவ்ல தான் போயிட்டு. அதான் தெரியும், நீங்க லைவா போயிட்டு இருக்கு. லைவ் அப்படின்னாச்சு, அப்ப வெளியே போக முடியாது. மறந்துட்டீங்க. அது யாரு கேட்டதோ, அது மன்சூர் அலி கான் சார் தான் கேட்டாரு. நான் இன்னொன்னு சொல்ல, பாண்டே சார் பார்த்துருக்கீங்களா? பாண்டே பாண்டே எனக்கு நல்லா வாங்க. நீயே வாங்க வாங்க. வணக்கம். அப்படி அதாவது அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க என்ன வேணா கேட்கலாம், ஆனா இங்க நின்னு பேசுற நமக்கு ஒரு இது வேணாமா? ஏன்னா அடி வாங்க போறது நாம. நீங்க, நான் எதுவும் தப்பா பேசலையே. நீங்க ஏதாச்சும் நான் தப்பா தவறா பேசினாதான் கேட்போம், நாங்க அப்படி கேட்போம், நீங்க சொல்லலாமா? அதனாலதான் உங்க பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க, நான் சேர்ந்து ஷேர் பண்ணிப்போம். வாங்க, பேஸ்புக்ல மட்டும் ஷேர் பண்றீங்களே, இந்த மாதிரி விஷயத்தான் ஷேர் பண்ணாதீங்க. உங்க ஸ்டைல்ல ஒரு பூமரங் ஒன்று பண்ணுங்க சார். அவங்க கேட்டாங்க சார் பூமரங். இந்த மாதிரி செஞ்சா கண்டிப்பா அடி வாங்குறது உறுதி. அதனால நான் எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன். பிஃபோர் லீவிங் நவீன் அவர்கள், நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ரிக்வஸ்டின் பேரு ஓகே, டாக்டர் APJ அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ். When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And my dear children,
And thank you very much for this wonderful opportunity. And வேலைக்காரன் மக்களுக்காக வேலை செய்யும் அந்த பிரதமர் கூட வேலைக்காரன் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களை போன்ற இளைஞர்கள் இருப்பதால் என்பதை தெரிவித்துக் கொண்டு வேலைக்காரன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இது சமுதாயத்திற்கான இப்பத்திய ஒரு படம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. 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 அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றது இந்த மேடைக்கு வந்து நான் இந்த மேடையில் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னோம். அது தப்பு. ஆக்சுவலி இந்த மேடையை இன்னும் அவங்க கலர்ஃபுல் ஆக்கியிருக்காங்க உங்களுடைய டேலண்ட்னால. ஸோ ஹாப்பி உங்களுக்காக இந்த மேடையை விட்டு தனியாக அந்த ஓரத்தில் போய் நிற்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. யூ கேஸ் சோ மச், யூ டிசர்வ் சோ மச். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் விக்னேஷ். தேங்க் யூ. அண்ட் ஃபார் நவீன். சூப்பர், சூப்பர். இப்படி ஒரு வாய்ப்பு வேலைக்காரன் ஆடியோ லான்ச்ல இந்த என்டையர் டீமுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது தேங்க்யூ சோ மச், கடவுளுக்கு நன்றி. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம யார் இந்த மேடை கூப்பிட போறோம்னா, எப்பவுமே நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு கைடு இருப்பாங்க, ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை